The Indian digital payment app Paytm has come under fire. India's central bank has dropped the hammer on Paytm Payments Bank. Persistent non-compliance, that is what the Reserve Bank has stated in its order. The RBI has struck hard. Yeah, terrible evening for us. November 8, 2016, India Pradhamar, Thiru Narendra Modi avargal, andru iravu தொலைக்காட்சியில் தோன்றி நாட்டு மக்களிடம் உரையாற்றுகிறார். அப்போது ஆஜ் மத்திய ராத்திரி யானி 8 नवंबर 2016 की रात्रि को 12 बजे से वर्तमान में जारी 500 रुपये और 1000 रुपये के करेंसी नोट लीगल टेंडर नहीं रहेंगे, यानी ये मुद्राएं कानूनन अमान्य होगी. ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். ரூபாய் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் இனி செல்லாது என்று அறிவித்தார். அப்போதிலிருந்தே நாடே பரபரப்பானது. இந்த நடவடிக்கை இந்தியாவில் புழங்கும் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக என்று பேசப்பட்டது. அடுத்த நாள் காலை அனைத்து நாளிதழ்களிலும் முதல் பக்கம் பிரதமர் நரேந்திர மோடியின் படம் பதித்த விளம்பரம் வெளியாகிறது. கருப்பு பணத்தை ஒழிக்கவும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை மேலும் ஊக்கப்படுத்தவும் இந்த டிமானடைசேஷன் நடவடிக்கை எடுத்த பிரதமருக்கு நன்றி என ஒரு நிறுவனம் இந்தியாவில் வெளிவரும் எல்லா நாளிதழ்களிலும் முதல் பக்கத்தில் விளம்பரம் வெளியிடுகிறது. அந்த நிறுவனம் பேடிஎம். ஆனால் தற்போது பிப்ரவரி 29 எல்லா பண பரிவர்த்தனை நடவடிக்கைகளும் நிறுத்த வேண்டும் என ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேடிஎம் மற்றும் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் ஆப்பை தடை செய்துள்ளது. ஒரு கருப்பு பண நடவடிக்கையை ஆதரித்த ஒரு பேடிஎம் நிறுவனம் அதே கருப்பு பணத்தை புழங்க விட காரணமாக அமைந்தது எப்படி, இதன் பின்னணி என்ன என்ற விடயங்களை காணுவோம். வாருங்கள், லெட்ஸ் டாக். நான் கலைச்செல்வன். நம்மில் பெரும்பாலும் பண பரிவர்த்தனை ஆப்புகளை தற்போது பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். சொல்லப்போனால் நீங்கள் கூகுள் பே, அமேசான் பே, ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் போன்ற செயலிகளை பயன்படுத்துவீர்கள். இதில் இந்தியாவில் முதன் முதலாக மிகப்பெரிய வளர்ச்சியை கண்ட நிறுவனம் பேடிஎம். அதற்கு பிறகுதான் கூகுள் பே, போன்பே போன்ற பண பரிவர்த்தனை செயலிகள் இந்தியாவில் பிரபலமாயின. நீங்கள் கூகுள் பே செயலியை பயன்படுத்தி இருந்தால் தெரியும், கூகுள் பே வேலட்டுகளை பயன்படுத்துவது இல்லை. ஆனால் பேடிஎம்மில் நீங்கள் பார்த்தால் வேலட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்த்தால் பேடிஎம் பேங்க் என்ற பேடிஎம் பேமெண்ட் பேங்க் என்ற ஒரு அமைப்பே இருக்கும். அந்த பேடிஎம் பேங்க் அமைப்பில் உள்ள வேலட்டில் நீங்கள் பணத்தை அந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அமைப்பில் நீங்கள் உங்களது பணத்தை வைத்துக் கொள்வீர்கள். தேவைப்படும் இடத்தில் அந்த பணத்தை டிஜிட்டல் கரன்சியாக பண பரிவர்த்தனை செய்வீர்கள். இதற்கு முன்னதாக நீங்கள் உங்கள் பர்சில் பணத்தை வைத்துக் கொண்டு கடைத்தெருவில் வாங்கும் பொருட்களுக்கு பணத்தை செலவிடுவீர்கள். ஆனால் தற்போது பணம் டிஜிட்டல் வடிவில் வேலட் எனப்படும் ஒரு மணி பர்சில் இப்பொழுது இருக்கிறது. ஆனால் ரிசர்வ் வங்கி நிர்ணயித்துள்ள வங்கி என்ற அமைப்பிற்கான நடவடிக்கைகளும் அதன் வரையறைகளும் வேறு, பேடிஎம் பேமெண்ட் பேங்க் போன்ற அமைப்புக்கான நடவடிக்கைகளும் வரையறைகளும் வேறு. பேங்க் என்பது நமது பணத்தை சேமித்து வைத்திருக்கும் ஒரு அமைப்பு, அதன் எல்லை வேறு, அதற்கான நடவடிக்கைகள் வேறு. ஆனால் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் போன்ற நடவடிக்கைகளில் ரிசர்வ் பேங்க் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை தான்
நீங்கள் பரிமாற்றம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறது. ஆனால் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் குறிப்பிட்ட அளவு பணத்திற்கு மேல் கோடிக்கணக்கில் ஒரு தனிநபர் டிரான்சாக்ஷன் செய்யும் நிலைமையை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக கற்பனையாக வைத்துக் கொண்டால், உங்கள் மணி பர்ஸில் 1 கோடி ரூபாய் பணத்தை வைத்துக் கொண்டு கண்டபடி நீங்கள் கடை தெருவில் செலவு செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நடவடிக்கை கண்காணிக்கப்படவில்லை என்று வைத்துக் கொண்டால் அது ஒரு கருப்பு பண நடவடிக்கைக்கு வழிவகுக்கும் என சொல்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுதான் இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க் ஆப்பிலும் நடந்துள்ளது. இரண்டாவதாக KYC, நோ யுவர் கஸ்டமர், அதாவது உங்கள் வாடிக்கையாளர் பற்றிய தகவல்களை சரியான முறையில் சேகரித்து உங்கள் கணினி சர்வரில் வைத்துக் கொள்வது அவசியம். ஆனால் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் இந்த நடவடிக்கை சரியான விதத்தில் கையாளவில்லை என சொல்கிறது. அதாவது 1000-க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரே ஒரு பான் எண்ணை இணைத்து அதற்கான பேங்க் அக்கவுண்டுகளை பேடிஎம் பேமெண்ட் ஆப்புகளில் ஆரம்பித்துள்ளார்கள். இப்படி ஒரு மோசடி நடந்துள்ளது என June 2018 முதலே பேடிஎம் நிறுவனத்தை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எச்சரித்து வந்துள்ளது. ஏன் ஒரு கட்டத்தில் அதற்கு எச்சரிக்கையும் மீறி கோடிக்கணக்கில் அபராதமும் விதித்துள்ளது. ஆனால் அதையும் மீறி பேடிஎம் நிறுவனம் தனது இது போன்று ஃப்ராட் ஃபோர்ஜரி ஆன நடவடிக்கைகளை மீண்டும் 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 செய்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் தற்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதன் நடவடிக்கைகளை முற்றிலும் நிறுத்த பேடிஎம் கம்பெனிக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த ரிசர்வ் வங்கியின் இந்த தடை உத்தரவால் பங்கு சந்தையில் பேடிஎம்மின் தாய் நிறுவனமான 197 பங்குகள் பெரும் சரிவை சந்தித்தன. மும்பை பங்கு சந்தையில் அதன் பங்கு விலை ₹390 கீழே சரிந்தது. இதை பற்றி அதன் தலைமை செயல் அதிகாரி விஜய் சர்மாவிடம் கேட்டபொழுது, இது பேடிஎம்மில் வளர்ச்சியில் ஒரு வேகத்தடை, அவ்வளவுதான் என பதிலளித்துள்ளார். தொடக்க காலங்களில் நம் மணி பர்ஸில் உள்ள பணத்தை கொண்டு பண பரிவர்த்தனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தோம். அதற்கு பிறகு டிமானடைசேஷன் என்ற நடவடிக்கை இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவித்தது. மேலும் ரிலையன்ஸ் ஜியோ கொடுத்த இலவச 4G மேலும் இதை அதிகரித்தது. தற்போது அபரிவிதமான வளர்ச்சி கொண்டுள்ள பண பரிவர்த்தனை ஆப்புகளில் பேடிஎம்மும் ஒன்று. சொல்லப்போனால் இந்தியாவில் முதன் முதலாக பண பரிவர்த்தனை ஆப்புகளாக வெளிவந்தது பேடிஎம்மே. இது அப்போது சைனாவில் அலிபே என்று அழைக்கப்படும் ஜாக்மாவின் பண பரிவர்த்தனை அமைப்பிற்கு ஈடாக இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஒரு பண பரிவர்த்தனை ஆப். ஆனால் தற்போது இது மிகப்பெரிய சிக்கலில் சிக்கி கொண்டுள்ளது. சரி, பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு பேடிஎம் என்னாகும் யாருக்கும் தெரியாது. நீங்கள் உங்களது பணத்தை பாதுகாப்பது உங்களது கடமை, பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு பக்கம் பேடிஎம்மில் வந்து குவிந்துள்ள சீன முதலீட்டை மட்டுப்படுத்தவும் இந்த நடவடிக்கை அரசியல் ரீதியாக எடுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கூச்சம் இங்கு நிலவுகிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த தகவலை மேலும் உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு பகிர்ந்து இந்த தகவல்கள் அவர்களுக்கு சென்றடியும் படி செய்யுங்கள். குறைந்தபட்சம் ஒரு லைக் செய்து இந்த வீடியோவை ஆதரியுங்கள். நீங்கள் லைக் செய்தால்தான் இந்த காணொளி இன்னும் பல பேருக்கு சென்றடையும்.